இந்த உலகத்துல வினோதமான உயிரினங்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமான ஒரு உயிரினத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதாங்க இந்த ஆள்காட்டி பறவை. இதை பத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது தன்னுடைய முட்டையை நிறமாத்தும், அது எப்படி மாத்தும் அப்படின்றத பத்தியும், இதனுடைய குஞ்சுகளும் அடகாக்கும், அதே போடுறா குஞ்சுக பொறிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதே தான் அடகாக்க போகுது எந்த முட்டையை, இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கலாம். இதுக்கான பதிலத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த பறவை பற்றி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சுருக்கமான முறையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஆட்காட்டி பறவைகளில் எத்தனை விதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்காட்டிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிகமாக இருக்குது. இந்த மஞ்சள் மூக்கு ஆட்காட்டி, செம்மூக்கு ஆட்காட்டின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து கிராமிய பாடல்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஆவாரம்பு ஆட்காட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மஞ்சள் கலர் ஆவாரம்பு இருக்கிறதுனால இந்த மஞ்சள் மூக்கு ஆட்காட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. அப்புறம் செவ்வரளை ஆட்காட்டின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த கிராமிய பாடல்களில் வரும். செவ்வரளை ஆட்காட்டி அப்படின்னா இந்த செம்மூக்கு ஆட்காட்டிகளை. இன்னும் சொல்லப்போனால் பெயர் தெரியாத நம்மளால் அதிகமாக கேள்விப்படாத ஆட்காட்டியதுன்னு கேட்டிங்கன்னா சாம்பல் தலை ஆட்காட்டிகள். இந்த ஆட்காட்டி பறவைகள் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா குளிர்காலத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு, இந்த வலசை வரும்போது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒரு குளிர்காலத்தில் வந்து இங்கே வந்து தங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும். அதுதான் இந்த சாம்பல் தலை ஆட்காட்டிகள். அடுத்ததாக இது கூடு கட்டுற இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக சமவெளி பகுதிகளில் தான் கூடு கட்டுது. இப்போது சீமை கருவேல மரங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கருவேல மரங்கள் இருக்கிற இடத்துல கூட அங்கங்கே பார்த்தீங்கன்னா இடைவெளிகள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கும். அதாவது இயற்கையாகவே பள்ளங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா இதே வந்து பள்ளத்தை தோண்டும். இதெல்லாம் முக்கியமாக சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக வந்து கூடுகள் அமைக்குது. அந்த சின்ன குழி இயற்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுவாக உருவாக்குனாலும் பரவாயில்ல, அந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு சாணமோ இல்லை ஆட்டுடைய அந்த சாணங்களில் உருண்டு உருண்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புழுக்கைகள் இருந்தாலும் அது வந்து காஞ்சதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கும். அப்புறம் இலைகள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கும், சில புட்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த கூட்டை அமைக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கள் இருக்கும். அந்த கற்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் ஆகட்டும், இந்த உலர்ந்த சாணியில் தாணி துண்டுகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகளை இதமான அந்த சூட்டில் வச்சிருக்கிறதுக்காக உதவி செய்யும். அப்புறம் இந்த இலை தலைகள் எதுக்கு போடுது, புட்கள் எதுக்கு போடுதுன்னா முட்டை உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. கல்லையும் போடுது புல்லையும் போடுது, இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டைகள் உருண்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த கற்கள் உதவியாக இருக்குது. ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள், வட மாநிலங்களில் இந்த ஆட்காட்டி பறவைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா முட்டை மாடிகளில், இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்த காணொலிகள் இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால பயன்படுத்தலை. அந்த காணொலிகளில் என்ன அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வட மாநிலங்களில் முட்டை மாடிகளில் காங்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பரப்பு காங்கிரீட் அப்படின்றது வந்து சிமெண்ட், நல்ல சிமெண்ட்டு கம்பி ஜல்லியெல்லாம் பயன்படுத்தி தான் போட்டிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்திருப்போம், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளத்தை தோண்டி அதில் அந்த குழி மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இந்த இலைதலை புட்களை, அதே மாதிரி சின்ன சின்ன கற்களை, சாணி துண்டுகளை, அது காஞ்ச உலர்ந்த சாணி துண்டுகளை எடுத்துகிட்டு போய் வச்சு அது முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிச்சு தன்னுடைய இனத்தை பெருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ கூடெல்லாம் கட்டியாச்சு, இப்போது புணர்தல். புணர்றதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண் பறவைகளுக்கு வந்து கருப்பு நிற கொண்ட மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்குது. அந்த கொண்டையை வந்து தூக்கி தூக்கி காட்டி தான் இந்த பெண் பறவைகளை வந்து அது இருக்கும். அப்படி இருக்கிற ஆண் பறவைகளோட இந்த பெண் பறவைகள் ஜோடி சேர்ந்து இந்த புணர்ச்சியில் ஈடுபட்டதுக்கப்புறம் முட்டை வைக்கிது. இந்த கூட்டில் முட்டை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையோட கலர் என்ன கலரில் இருக்கும், அந்த நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் முட்டை, தவிட்டு நிற புள்ளிகள் அதில் இருக்குது. தவிட்டு நிறம் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெல் உமியெல்லாம் எப்படி இருக்கும், நெல் என்ன கலர் இருக்கும், அது இன்னும் பவுடராக்கணும் எப்படி இருக்கும். அந்த தவிடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலரே தெரியாது, செம்மண் ஆகட்டும் கரிசல் மண் ஆகட்டும், அந்த ஓடமண்ணுன்னு சொல்லுவாங்க, ஓடக்களுக்கு நிறைய இருக்கும். அது மாதிரி எந்த சமவெளியில் வந்து இந்த முட்டைகளை வச்சாலுமே அந்த தவிட்டு நிற புள்ளிகள் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வெளியே அந்த முட்டை கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒருவேளை நல்ல செம்மண்ணாக இருக்குது, நல்ல செவப்பு கலர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த முட்டை தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பறவை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இறைவனுடைய படைப்பில் மிகப்பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது வந்து இந்த புணர்ச்சியில் ஈடுபட்டு அந்த முட்டை வைக்கிற சமயம், கூடு கட்டுற சமயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச்லிருந்து மேக்குள்ளே அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இது கூடுகள் கட்டும். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கூடுகள் கட்டுற நேரத்தில் மழை வரும்னு சொல்லி நம்பப்படுது. வட இந்தியாவில் சில மாநிலங்களில் இந்த நம்பிக்கை உண்டு. அதாவது மழை வரல அப்படின்னா கூட, பருவம் தவறிடுச்சு அப்படின்னா கூட, ஒருவேளை மழை வந்து முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அந்த மழை வருது அப்படின்னா கூட அந்த டைமில் இது கரெக்டாக கூடு கட்டிடும். அதனால் இது கூடு கட்டுச்சுன்னா மழை வரும் நம்பப்படுது. அதே மாதிரி இங்கேயும் அந்த 3 மாதங்களில் அந்த மார்ச்லேருந்து மேக்குள்ளே இது கூடு கட்டி அதை முட்டையிடும் பொழுது எதுக்காக அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இது வந்து இப்போ அந்த சீமை கருவேலம் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு பள்ளங்கள் இருக்கும், சின்ன அணைக்கட்டுகள் இருக்கும். நம்ம ஊர் கொதுக்குப்புறங்களே பார்த்துருப்போமே, சீமை கருமேல மரங்களை பார்ப்போம், பக்கத்தில் சின்ன சின்ன அணைக்கட்டுகள் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, இது மே மாதத்துக்குள்ளே எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சிருந்து முட்டையை வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை வந்து அந்த மழை காலத்தில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்கும் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு தான் இது செம்மண்ணில் வந்து முட்டை வைக்கும்போது முட்டையோட கலர் வந்து தவிட்டு கலரில் இருக்கிறதுனால ஒருவேளை வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அப்போ இதோடைய எச்சில் அல்லது இதோட தண்ணி, ஏதோ ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டையுடைய கலரை வந்து அப்படியே செம்மண்ணை தொட்டு அந்த முட்டையில் வச்சு செம்மண் கலரில் மாற்றி விட்டுரும்.
எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இதே மாதிரி ஓடக்காட்டில் ஒரு ஓட மண் இருக்கிற இடத்துல முட்டை வைக்கிதுன்னா அந்த காட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய முட்டையோட கலரை மாற்றிடும். ஒரு கருப்பு அந்த கருப்பு நிற மண்ணாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சமாச்சாரத்தை எடுத்துகிட்டு வந்து அது தண்ணி யூஸ் பண்ணியோ இல்லை அதோடைய எச்சில் யூஸ் பண்ணியோ அந்த முட்டையோட கலரை மாற்றி வச்சிடும். ஆக மொத்தத்தில் அந்த மண்ணில் வந்து அந்த சமவெளி பகுதியில் முட்டை முன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அது தெல்ல தெளிவாக கலரை மாற்றி வச்சிடும். இயற்கையில் எந்த பறவைக்கும் இல்லாத ஒரு சக்தி மரபணுவிலேயே இறைவன் இந்த பறவைக்கு கொடுத்துருக்காரு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு வலசை போகிற பழக்கம் இல்லை. இந்த மூணு விதமான ஆக்காட்டி பறவை சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் இந்த சாம்பல் தலை இருக்கக்கூடிய ஆக்காட்டி பறவை மட்டும்தான் வடக்கு இருந்து இன்னும் சில வெளிநாடுகள் இருந்தாலும் வரும்னு சொல்லி சொல்லப்படுது. ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான நிரூபணத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு போயிடும், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆக்காட்டி பறவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்மூக்கும் இந்த மஞ்சமூக்கு ஆக்காட்டியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒதுக்கு போகிறதுல இந்த ஆக்காட்டி பறவைய சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம். உங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் கூட போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், இந்த சத்தத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லோரும் கேட்டிருப்போம். இந்த ஆக்காட்டி பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிற பழக்கம் இல்லாதனால இந்த இடத்த நல்லா ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். முட்டையெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி மனுஷங்களுக்கு எப்படி ஒரு ஏரியாவில் வந்து இங்கே இது அங்கே அதுன்னு தெரியுமோ அதே மாதிரி இந்த ஆக்காட்டி பறவைக்கு தெரியும். அந்த அளவுக்கு பூர்வீகமாக தங்கிடும். அப்படி இருக்கும்போது இந்த ஆக்காட்டி பறவை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முட்டைகள் வச்சுருது, அடகாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பறவையும் அடகாக்கும், பெண் பறவையும் அடகாக்கும், குஞ்சுகளும் அடகாக்குது. அது எப்படி ரெண்டாவது சொல்கிறேன், இப்போ இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரு நாலு முட்டை இட்டுருதுங்க. இந்த பெண் பறவை இட்டுறது ரெண்டு சேர்ந்து அடகாக்குது. அடகாக்கும் போது ஆண் எப்படி இறை வேணும் இல்லையா, அப்போ பெண் பறவை அடகாத்துட்டு இருக்கும்போது இந்த ஆண் பறவை வந்து இறை தேடுது. இடத்த பற்றி நல்லா தெரியும் இல்லையா, எந்த நேரத்துக்கு எத்தனை ஆட்கள் வரும், எத்தனை ஆடு மாடுகள் மேய் எல்லாமே தெரியும். அதனால் அந்த நேரத்தில் இது போய் மேலே உட்காந்துக்குது, ஒரு உயரமான இடத்துல உட்காந்துட்டு. ஒரு பெண் பறவை அடகாக்குதுன்னா இந்த ஆண் பறவை உட்காந்துட்டு சிக்னல் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி இது உஷாராயிக்கும். அப்புறம் இது அந்த கூட்டுக்கட்டை யார் நெருங்க விடாமல் கத்திட்டு இருக்கும். அப்புறம் இது அந்த இறையை கொண்டு வந்து ஆண் பறவை கொடுத்ததுக்கப்புறம் பெண் பறவை அந்த இறையை சாப்பிட்டு இது போய் இறதையறக்கு போக அது கொஞ்சம் நேரம் அடகாக்கும். இது வந்து இந்த ஒற்றுமை வந்து இந்த பறவைகளை நல்லாவே இருக்குதுங்க. இந்த ஆக்காட்டி பறவை இன்னொரு சமாச்சாரம் ஒன்று பண்ணது நம்மளுக்கு அச்ச உணர்வை வந்து ஏற்படுத்தி விட்ருவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த சமவெளி பகுதியில் ஒட்டின மாதிரி ஒரு தடம் இருக்குதுன்னு வைங்கள, ஒரு வழி இருக்குது. அது மண் ரோடாக இருந்தாலும் சரி, மண் சாலையாக இருந்தாலும் சரி, தார் சாலையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம நடந்து வந்துட்டுருக்கிறோம். இல்லை சைக்கிள்லையோ இல்லை பைக்கிலையோ கார்லையோ வந்துட்டுருக்கும்போது இது கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வாட்டில் சிவனையான அந்த ரோட் வழியாக போயிட்டு இருப்போம். இது எதுக்கடா கத்துதுன்னு பார்த்தா அங்கே ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு பறவை அடகாத்துட்டு இருக்குது, ஆரோ பெண்ணும். அப்போது மற்ற பறவைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜோடி பறவை அது கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கும். அங்கே வேறு சில ஆக்காட்டிகள் இருந்தாலும் கத்து, நம்ம நினச்சிக்கோ நம்ம சிவனையின் போயிட்டு இருக்குது இதில் கத்திட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேறு சமாச்சாரம் பண்ணால் ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆடோ மாடோ இந்த முட்டையோட கலர் இது மாற்றி வச்சுறதுனால, அதாவது அந்த இடத்துக்கு ஒத்த மாதிரி வச்சுறதுனால இந்த ஆடு மாடுகளுக்கு தெரியாமல் மிதிக்க போயிடும். அப்போ மிதிக்க போகும்போது தான் இது பயங்கரமாக கத்து. ஒருவேளை அந்த கத்துறதையும் மீறி அந்த கூட்டுக்கிட்ட வந்துருச்சு ஆடு மாடுகள் வந்துருச்சுன்னா, அந்த ரெண்டு மூணு பறவைகளும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற அத்தனை பறவைகளும் சேர்த்துட்டு இந்த ஆடு மாடுகளுக்கு முன்னாடி பெருசாக ரக்கையை விரிச்சு அப்படி இப்படின்னு ஒரு ஜோல்டிங் கேட்டி அந்த ஆடு மாடை முடிக்கியே விட்டுரும். இன்னொரு நல்ல விஷயம் இந்த பறவைகிட்ட இருக்குதுங்க, மற்ற பறவைகள் வேட்டையாடப்படக்கூடிய பறவைகள் இருக்கு தெரியுமா, இப்போ வேட்டையாடம் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, ஏதோ உண்டி வீலர் அடிக்கிறதோ இல்லை வலையை போட்டு பறவைகளை பிடிக்கிறதோ இது மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து இந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னா மற்ற பறவைகளையும் காப்பாற்றுது. இப்போ ஒரு அணில் பிடிக்கிறவனே வர்றான், இப்போ ஒரு புறா பிடிக்கிறவனே வர்றான் நீரில், அது மழைக்காலத்தில் தானே பக்கத்தில் கூடு கட்டுதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சின்ன சின்ன அணைக்கட்டுகளில் முக்குளிப்பான் மாதிரியான வாத்துக்கள், நீர்க்கோழி இதெல்லாம் வந்து அங்கே நிறையா இருக்கும். அங்கே நீர் வாத்துகளும் எங்கெங்கேயோ இந்த பானத்தில் பறந்து வந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அங்கே தங்கியிருக்கும் போது அதை வேட்டையாடுறதுக்குலாம் ஆளுக்கு வருவாங்க பார்த்தீங்களா. இது அபாயக்குழுவை வந்து எழுப்ப 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 இந்த மற்ற பறவைகள் அப்பாவி பறவைகள் வந்து அப்படியே உஷாராயிக்கும். அப்பாவி மற்ற பாலூட்டி உயிரினங்களும் உஷாராயிக்கும். அதனால் இந்த ஆக்காட்டி பறவைக்கு 100 மார்க் கொடுக்கலாம். இதில் இது தெரிஞ்சும் தெரியாமையும் புண்ணியம் பண்ணுறதில்ல. சரி, இதில் முக்கியமான சமாச்சாரத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது மற்ற பறவைகள் பார்த்தீங்கன்னா நிழல்பாங்கான இடத்துலலாம் வந்து கூடுகள் அமைக்கும், மரத்தில் வந்து அழகாக அந்த கிளைகளுக்கு நடுவில் வந்து கூடுகள் அமைச்சிருக்கும். சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா மனுஷன் சார்ந்து வளர்ந்து வளர்ந்த பறவை இல்லையா, அதனுடைய இனத்தை காப்பாற்றிட்டு இருந்த பறவை, அதுவும் இந்த ஓட்டு வீடு பனையோலை வீடு குடிசை வீடு அதில் காலங்காலமாக கூடு கட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி எல்லாம் காங்கிரீட் வீட்டுக்கு மாறிட்டோம். இது எப்படியோ அது கஷ்டப்பட்டு ஏதோ இன்றி இடுக்கில் வந்து கூட்ட கட்டிக்கும், ஓரளவுக்கு நிழல்பாங்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஆக்காட்டி பறவைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சமவெளி பகுதியில் வெயில் எப்படி நேரடியாக படுற மாதிரி கூட்ட கட்டுறதுனால என்னாகும், அந்த முட்டை வந்து இந்த ஏவரேஜாக இந்த வெப்பநிலையில் இருந்தால் அந்த முட்டைக்கு நல்லது. வெப்பம் அதிகமாகவும் போகக்கூடாது, வெப்பம் இல்லாமையும் போகக்கூடாது. இது சாதாரண கோழி முட்டைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போது இன்குபேட்டரில் பொறிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா இத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதில் தான் இருக்கணும். எச்சாம் போகக்கூடாது, கம்மியாக போகக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இது சமவெளி பகுதியில் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால என்னாகும்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஓவர் ஹீட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போது அது வச்சிருக்கிற சமாச்சாரம் பார்த்திங்கன்னா கற்கள் நல்லா சூடாகும். அப்புறம் அந்த உலர்ந்த சாணி அதுவும் சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் அது மூளையை பயன்படுத்தி, அது மரபணு வழியாக இருக்குது. மூளையை பயன்படுத்து அப்படின்றத விட மரபணு
அந்த பக்கத்தில் நீர்நிலைகள், அதுதான் மழை காலத்தப்படி நெருங்க நெருங்கத்தானே இது அப்படியே தன்னுடைய இனத்தை பெருக்குது. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, அங்கங்கே தண்ணி இருக்கும் இல்லையா, போய் என்ன பண்ணோம்னா அந்த ஆண் பறவை வந்து அறையில் இருக்குது அப்படின்னா பெண் பறவை போயிடும். போய் நல்லா தன்னுடைய மார்பகத்தில் நிறைய முடிகள் இருக்கக்கூடிய நிறைய இறக்கைகள் அப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே நல்லா நினச்சிக்கும். அப்படியே ஊறி 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 அப்படியே அந்த ரக்கை பூரா அப்படியே நினைஞ்சு தண்ணியை ஸ்பாஞ்ச் மாதிரி எழுத்து வச்சுக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பறவை அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பறவையை மாற்றி விட்டுரும். இது அந்த முட்டை மேலுக்கு வந்து அந்த முட்டைக்கு ஓவர் வெப்பம் ஆகாமல் அதிகப்படியான வெப்பத்திலிருந்து அந்த முட்டையை வந்து காப்பாற்றுது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான விஷயம்னு. சரிங்க, இன்னொரு சமாச்சாரம், முட்டையை எப்படியோ கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதை பண்ணி இதை பண்ணி குஞ்சுகளை பொறிச்சிருது. குஞ்சுகளை பொறிச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உள்ளுணர்வு பாருங்கள், வானத்திலேருந்து ஏதாவது விழுந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நைட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு காலம் இப்படி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு தான் படுக்கும். ஆக்காட்டிகளுக்கு உள்ளுணர்வே அப்படி இப்படி வானத்தை பார்க்க ஏதாவது உழுந்துச்சு அப்படின்னா, வானத்திலிருந்து வந்தது அப்படின்னா பிடிக்கிறக்காக அப்படி படுத்துருக்கு. அது உழுவுதோ இல்லையோ, இது அப்படி படுத்துட்டு இருக்குமாமா. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியம்னு. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், குஞ்சுகள் பொறிச்சிருது. ஒரு 4 குஞ்சில் வந்து ஒரு 2 குஞ்சு பொறிக்குதுன்னு வைங்கள, 3 குஞ்சு பொறிக்குதுன்னா எப்படியும் முட்டைகள்னாலே கோழி முட்டை மாதிரி தான் மடையில் வைக்கும்போது நிறைய வேஸ்ட் ஆயிருது பார்த்தீங்களா. அந்த கருவில் வந்து அந்த மலட்டுத்தன்மை இருக்கிறதுனால பொறிக்காது. இது ஒரு 2 குஞ்சு 3 குஞ்சு பொறிக்குதுன்னு வைங்களேன், அந்த குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எப்படி தவிட்டு நிறமா இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த குஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒத்த நேரத்திலேயே இருக்கும். அதனால் என்னென்னா, குஞ்சுக்கு பிறந்தோன்னையுமே அது ஓடுமாமா, கொஞ்சம் நேரத்துலேயே அது வாட்டில் ஓடு. அந்த அம்மா குருவி அப்பா குருவி சேர்ந்த பெற்ற குருவிகளோட சேர்ந்து என்ன ஆகும்னா போய் இறையை அதே தேடிக்கும். இப்படி எல்லாம் பண்ணும். அதாவது இது எல்லாமே ஒரு நாளுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிக்கும். மனுஷங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த நேரத்தில் என்னென்னா, அந்த ஆண் பறவையோ பெண் பறவையோ அந்த கூட்டில் இல்லாமல், ஏன்னா அதிகப்படியான இறையை தேவைப்படும் இல்லையா குஞ்சுகளை வளர்த்துறதுக்காக, போய் இந்த இறையை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா இது ஆண் பறவை பெண் பறவை கத்த ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக கத்தும். இதில் சோக குரல்லையும் கத்துமாமா. இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியம். அப்போ இந்த குஞ்சு பறவைகள் என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே அந்த நேரத்தை ஒத்து இருக்கிறதுனால அப்படியே பம்பிக்கும் தரையோட தரையாக. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. பார்த்துக்குங்க எவ்வளோ ஆச்சரியம்னு. இந்த பறவைகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம புலவர்கள் முன்னாடியே உணர்ந்திருக்கிறாங்க. இந்த பறவைகள் வந்து விவசாயத்தில் பெரும்பங்கு வகிக்குது, இந்த பறவைகளும் இருந்தால் தான் மனித இனம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அதனால் இதுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் கூட நெடுங்காட் கணந்துள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பாங்க. இந்த பறவையுடைய பெயர் தான் நெடுங்காட் கணந்துள் அப்படின்னு, அதாவது நீளமான கால்களை உடைய இந்த பறவைன்னு சொல்லி கிராமிய பாடல்கள் நிறைய இருக்குது. சங்க இலக்கியங்களையும் நிறைய இந்த பறவையை பற்றி பாடல்கள் இருக்குது. சரி, விவசாயத்தில் இதனுடைய பங்கு என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகளை பிடிச்சி சாப்பிடும். அந்த வண்டுகள் என்ன பண்ணும், பயிர்களை கொஞ்சம் அப்படி நாசம் பண்ணும். அது தென்னை மரத்துல பெரிய வண்டுகள் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுரும். தேங்காயும் வராது, தென்னை மரங்களே கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடும். அந்தளவுக்குலாம் வண்டுகள் பண்ணிடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பளிப்புழு. கம்பளிப்புழு என்ன பண்ணுன்னு தெரியும். நீங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடியிலையும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துலையும் அந்த கம்பளிப்புழுக்கள் நிறைய இருக்கும். இப்படி இந்த பூச்சி இன்னும் சில பூச்சிகளையும் இது பிடிச்சி சாப்பிடும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சி வண்டு அந்த மற்ற சமாச்சார கம்பளிப்புழு இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பயிர்களை நாசம் பண்ணும். அந்த பூச்சி இனங்களை அந்த வண்டுகளை கம்பளிப்புழுக்களை வந்து இது பிடிச்சி சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே வந்து மருந்தடிக்க, இயற்கையான இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியதில்லை, செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் இந்த பறவைகளை பார்த்துக்கு. அதனால தான் சங்க இலக்கியங்களில் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த பறவை பண்ணுற நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம பயன்படுத்தாமல் சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த கேடும் இல்லை, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. இன்னொன்று, இந்த பறவைக்கு மரபணுகளை வந்து இது மாதிரியான விஷயங்களை கொடுத்து கடவுள் ரொம்ப சோதிச்சிட்டாருங்க. என்னென்னா, இந்த பறவை நெடுங்க ஆட்களை வச்சு கால்களை வச்சிருக்குது, பறந்து மரத்தில் கூட உட்கார முடியும். ஆனால் அப்படி இருந்து கூட மரங்களில் கூடு கட்டாமல் தரையில் சமவெளி பகுதிகளில் தான் கூடு கட்டணும், இந்த முறையில் தான் கூடு கட்டணும், இப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்களை இறைவன் வந்து இந்த பறவை கொடுத்துருக்குறாப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ கூட இது இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் போனோம்னா இந்த பறவைகளுக்கு கத்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த சத்தத்துலேருந்து நம்ம விலகி வந்துடணும். சரி, வாழ்ந்துட்டு போகுது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விலகி வந்துடணும். அப்படி அந்த இடத்துல நம்ம போய்த்தான் ஆகணும், மாடு மேய்க்கவோ ஆடு மேய்க்கவோ வேறு காரணங்களுக்காக போயாகணும் அப்படின்னா, கொஞ்சம் கீழே நம்ம யூனிப்பாக கவனித்து அந்த முட்டைகளை மிதிக்காத அளவுக்கு நம்ம போயிடணும். ஏன்னா ஏற்கனவே இது தன்னுடைய இனத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் கடைசியாக சொல்லணும்ட்டு இருந்தேன், இந்த பறவை வந்து தன்னுடைய குஞ்சுகளையும் மடகாக்க வைக்கும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 4 முட்டை வச்சோன்னையும் இந்த பறவை நிறுத்துறதில்ல. கோழியாக இருந்தால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு சைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை வந்து பிரித்து விட்ரும். பிரித்து விட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் சேவல் கூட புணர்ந்து மறுபடியும் அது முட்டை வச்சு அடையில் உட்காரும். ஆனால் இந்த பறவை அப்படி இல்லை, தன்னுடைய இனம் அழிவில் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியுமே, நிறைய சமவெளி பகுதிகள் சைட்டு போட்டாங்களே, செம்மன் காடுகள் சைட் போட்டாங்க, எல்லாத்தையும் சைட்டு போட்டு மக்கள் தொகை பெருக்கிறதுனால எல்லா சைட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வாழிடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. அதனால் கடவுள் இதையும் இதுக்கு மரபணுகள் கொடுத்துருக்கிறார், இந்த உணர்வையும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 முட்டையை வச்சு அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சுன்னையுமே
ஒருவேளை குஞ்சு பொறிக்கிற கொஞ்சம் முன்னாடியே இது மறுபடியும் முட்டையிட ஆரம்பிச்சிடும். இது ஒரு அதிசயம் தான். இது வெகு சில பறவைகளுக்கு தான் இந்த உணர்வு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பறவை மட்டும்தான் நானே தெரிஞ்சிருக்கிறேன் இப்படி ஒரு உணர்வு இருக்கிறது. அப்புறம் சரி அப்படி முட்டையிட்டுட்டா முதல்ல ஒரு நாலு முட்டை வச்சுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு பொறிக்குதுன்னா அந்த ரெண்டு மூணு குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குஞ்சுகளுமே இதை அடகாக்கிறதுக்கு உதவி செய்யும்பாம்மா. அம்மா அப்பா அந்த ரெண்டு பறவைகள் இல்லாதப்போ அந்த குஞ்சுகள் வந்து ரெண்டாவது மறுபடியும் போட்டிருக்கும் இல்லையா முட்டை, முட்டைகளை அந்த முட்டைகள் அடகாக்குமாம்மா. இந்த ஆக்காடி பறவைகளுடைய முட்டைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களில் பல இடங்கள் நம்பப்படுதாமாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது டிரைவிங்கில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறவங்க, அதாவது டிரைவிங்கில் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, சொந்த வண்டிகள் நிறைய வச்சுருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இல்லை வட மாநிலங்களில் சில இடங்களில் வந்து இந்த முட்டைகளை இதுக்காக தான் வேட்டையாடுறாங்களாம், தூக்கத்தை தடுக்கும் அப்படின்றதுக்காக. தூக்கத்தை தடுத்து தூக்கத்தை கெடுத்துட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு இது வந்து தூக்கத்தை தடுக்குன்னு நம்பப்படுறதுனால இந்த முட்டைகளை வேட்டையாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று மட்டும் மனிதர்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறாக இருக்குது. இது மட்டும் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தடுக்கப்படணும். இது வந்து வந்த தகவல்,